நடிகை ஹீரா அவர்கள் ஐம்பது வயதாகியும் கூட இன்னும் ஏன் திருமணம் பண்ணிக்காம இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஆரம்பத்தில் அறிமுகமான பல நடிகர் நடிகைகள் பெரிதாக பட வாய்ப்புகள் இல்லாம சினிமாவை விட்டு விளையிடுவாங்க அந்த வகையில ஏராளமான நடிகர் நடிகைகள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான இதயம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ஹீரா பிறகு ஹீராவுக்கு எல்லாமே ஏறுமுகமாக தான் அமைஞ்சது மலமளவேன தமிழ் சினிமாவில் முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க தொண்ணூறுகளில் இளைஞர்களை தனது கவர்ச்சியால கட்டி போட்டிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் கிளாமரான தோற்றத்தாலையும் வசீகரத்தாலையும் நடிகை ஹீரா ரொம்பவே ரசிகர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா மனதில் இடம் பிடிச்சிட்டாங்க அதோட மட்டும் இல்லாமல் இவங்க எதிர்பாராத விதமாக முன்னணியில் இருந்த நடிகர் சரத்குமார் மீது காதல் வயப்பட்டாங்க பிறகு நீண்ட நாட்கள் இருவரும் காதலிச்சு வந்தாங்க சரத்குமார் ஹீராவை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பொன் கேட்டு போனதாகவும் கூட தகவல்கள் இருக்கு பிறகு இருவரின் காதலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல இருவருமே ஒருவர் பார்த்துக்கொள்றதையே தவிர்த்துட்டாங்க பிறகு சரத்குமார் அவர்கள் நடிகை ஹீரா ராஜகோபால் இருவருமே தங்களுடைய சினிமா கரியரில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காதல் கதை ரசிகர்களினுடைய கவனத்தை பெரிதாக அவ்வளவாக இருக்கல பிறகு தொடரும் திரைப்படத்தில் நடித்தப்ப நடிகர் அஜித்துக்கும் ஹீராவுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாகி காதலாக மாறுச்சு அப்போது ஹீராவிற்கு பத்து லவ் லெட்டரை எழுதியிருக்கிறாரு ஆனால் அவர்களது காதலுக்கு ஹீராவின் அம்மா சரின்னு சொல்லலையா அதனால ரொம்பவே ஹீரா அவர்கள் தொடர்ந்து பிஸியாகவே நடிச்சிட்டு இருந்தாங்க இவங்களுடைய திருமணத்தை செஞ்சு வைக்க அவங்களுடைய அம்மாவுக்கு விருப்பமில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் தங்களது காதலை படங்களில் நெருக்கமான காட்சிகளில் நடிக்கிறது மூலமாக இவங்க உணர்த்தினாங்க பிறகு அஜித் மற்றும் நடிகை ஹீரா ராஜ்கோபால் குடும்பத்தினருக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால இருவருமே வந்து திருமணம் பண்ணிக்காமல் போனதற்கு காரணமாக சொல்றாங்க இப்போ வரைக்குமே அது என்னன்னு புரியாத புதிராக தான் இருக்கு அதனால இரண்டு காதல் தோல்விகளுக்கு பிறகு நடிகை ஹீரா அவர்கள் திருமணமே பண்ணிக்கல இப்ப இந்த விஷயங்கள் தான் ரசிகர்கள் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு